மக்களே வணக்கம். இன்றைய நவீன உலகில் பொடுகு தொல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் அவதிப்படுறாங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொடுகு தொல்லை தீராத ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்படிப்பட்ட தீராத பிரச்சனையை எளிமையான ஒரு வழியில் நாம் எப்படி தீர்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பயனுள்ள தகவலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த பயனுள்ள தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற மோர் அண்ட் மோர் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களோட உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் சொல்ல போகிற வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பொடுகு தொல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இருக்கவே இருக்காது. ஒன்று, வெந்தயத்தை தலைக்கு தேய்த்து குளித்தால் உஷ்ணம் குறைந்து பொடுகு தொல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்ந்து போயிடும். இரண்டு, வால்மிளகு தூளோட பால் சேர்த்து தலையில் தேய்ச்சி சில நிமிடங்கள் ஊறிய பின்னர் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா பொடுகு தொல்லை தீர்ந்து போயிடும். மூன்று, தேங்காய் எண்ணெயில் வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி தலையில் தேய்த்து குளிக்கலாம். இப்படி பண்ணாலும் பொடுகு வந்து உங்களுக்கு தீர்ந்து போயிடும். நான்கு, பாசிப்பயிறு மாவு அது கூட தயிர் கலந்து தலையில் ஊற வைத்து பின்னர் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பொடுகு தொல்லை இருக்காது. ஐந்து, கற்றாழை சாற்ற தலையோடைய மேல் பகுதியில் நன்கு படும்படி தேய்த்து ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து குளித்தால் வந்து பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை நீங்கும். ஆறாவது வழிமுறை, தலையில் சிறிதளவு தயிர் தேய்த்து சில நிமிடங்கள் கழித்து சீயக்காய் தேய்த்து குளித்தால் வந்து பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை தீர்ந்துடும். ஏழாவது, வேப்பிள்ளை கொழுந்து துளசி ஆகியவற்றை மையாக அரைத்து தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொடுகு தொல்லை இருக்காது. எட்டாவது முறை, துளசி கருவேப்பிலையை அரைத்து எலுமிச்சை பழசாரோட கலந்து தலையில் சிறிது நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைத்து பிறகு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதனால் பொடுகு தொல்லை இருக்கவே இருக்காது. ஒன்பது, வாரம் ஒரு முறை மருதாணி இலையை அரைத்து சிறிதளவு தயிர் எலுமிச்சை சார் கலந்து தலையில் நீங்கள் தேய்க்கணும். இப்படி தேய்க்கிறதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை உங்களுக்கு இருக்காது. பத்து, நெல்லிக்காய் தூள் வெந்தயப்பொடி தயிர் கடலை மாவு கலந்து தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளிக்க வேண்டும். வாரம் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா பொடுகு தொலை உங்களுக்கு வந்து இருக்காது. பதினொன்று, பசலைக்கீரையை அரைத்து தலையில் வந்து பார்த்தீங்கன்னா தேய்த்து குளிக்கலாம். இப்படி பண்ணுறதாலும் பொடுகு தொலை வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்து போயிடும். பன்னெண்டு, அருகம்புல் சாறு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து நன்றாக காய்ச்சிய பின்பு ஆற வைத்து தலையில் நீங்கள் தேய்க்கலாம். இப்படி தேய்த்து வந்தாலும் பொடுகு தொலை உங்களுக்கு போயிடும். பதிமூணு, காய்ந்த வேப்பம்பூ 50 கிராம் எடுத்து 100 மில்லி கிராம் அதோட தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்கு காய்ச்ச வேண்டும். இளஞ்சூடு பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆறுனதுக்கப்புறம் வேப்பம்பூவோடு சேர்த்து எண்ணெயை தலையில் தேய்த்து அரை மணி நேரத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு சரியாக போயிடும். பதிமூணு, சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சுத்தம் செய்து அம்மியில் வைத்து மையை அரைத்து அதை எடுத்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா தலை சூடு உங்களுக்கு குறைந்து இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொடுகு தொல்லை உங்களுக்கு இருக்காது. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இத்தனை வழிமுறைகளில் ஏதாவது ஒரு வழிமுறையை நீங்கள் பயன்படுத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இயற்கையாகவே பொடுகு தொல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீக்கிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பயனுள்ள தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் பொடுகு தொல்லையில் கஷ்டப்படலாம். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல் நம்மளோட சேனலில் இருக்குது, அதை பார்த்து பயன்பெறுங்க. நம்மளோட சேனலில் இன்னுமா ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.